Hi Uthayan TV viewers. Cinema பற்றிய விடயங்கள் எல்லோருக்குமே ரொம்பவே பிடிக்கும் என்பதால் அது சம்பந்தமாகவே ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படி என்று நினைக்கிறேன். எல்லோருமே நடிகை மீனாவுடைய படங்கள் பார்த்திருப்போம் இல்லையா? முன்பு இருந்தது போலவே இப்போ வரைக்கும் அதே அழகுடன் தான் இருக்கிறார். இவர் சிறு இடைவெளிக்கு பிறகு தமிழில் அண்ணாத்து என்கிற படத்தில் மட்டும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். ஆனாலும் அவர் மலையாள திரையுலகில் முக்கியத்துவம் கொடுத்து நடித்து வருகிறார் என்பது தெரிந்த விஷயம்தான். அதில் திருஷ்யம் 2, ப்ரோ டாடி ஆகிய படங்களில் நடித்த மீனா அதன் பிறகு தனது கணவரை இழந்த சோக நிகழ்வு காரணமாக சில மாதங்கள் நடிப்புக்கு இடைவெளி விட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ள மீனா மலையாளத்தில் உருவாகி வரும் அனந்தபுரம் டைரிஸ் என்கிற படத்தில் கதையின் நாயகியாக நடிக்கிறார். இதில் மிகுந்த பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இடையே வழக்கறிஞராக துடிக்கும் ஒரு பெண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் மீனா. இப்படி வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் மீனா நடிப்பது இதுதான் முதல்முறை. இந்த படத்தை ஜெயயோஸ் ராஜ் என்பவர் இயக்குகிறார். வழக்கறிஞர் கதை என்றாலும் இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி கதை கல்லூரியில் நடைபெறும் விதமாக படமாக்கப்பட்டு உள்ளது. இதில் கல்லூரி பேராசிரியர் கதாபாத்திரத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்த். மேலும் நடிகர் மனோஜ் கே ஜெயன் இதில் இன்னொரு வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகின்றது. இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களோடு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் நிஷா தரணீஸ்வரன். நன்றி.